உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகரில் நிறுவப்பட உள்ள ராஜா மகேந்திர பிரதாப் சிங் மாநில பல்கலைக்கழகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டினார். அலிகர் பகுதியில் அமைந்துள்ள லோதா மற்றும் முசிபூர் கிராமங்களில் 92 ஏக்கர் பரப்பளவில் இந்த பல்கலைக்கழகம் கட்டப்பட உள்ளது. அலிகர் மண்டலத்தில் உள்ள 395 கல்லூரிகள் இந்த புதிய பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்படும். சுதந்திர போராட்ட தியாகியும் கல்வியாளரும் சமூக மறுமலர்ச்சிக்காக பாடுபட்டவருமான ராஜா மகேந்திர பிரதாப் சிங்கின் பெயர் இப்பல்கலைக்கழகத்திற்கு சூட்டப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்த பல்கலைக்கழகம் நவீன கல்வியின் மிகப்பெரிய மையமாக திகழும் என்று கூறினார். பாதுகாப்பு சார்ந்த ஆராய்ச்சிகள், பாதுகாப்பு உற்பத்தி தொழில்நுட்பம், பணியாளர்கள் மேம்பாடு ஆகியவற்றிலும் சிறந்து விளங்கும் என அவர் கூறினார். விடுதலை போராட்டத்திற்கு ராஜா மகேந்திர பிரதாப் சிங் ஆற்றிய அரும்பணிக்கு தாம் தலை வணங்குவதாக பிரதமர் குறிப்பிட்டார். ஆதுனிக் சிக்ஷா கா ஏக் படா கேந்திர தோ பனேகா ஹி சாத் ஹி தேஷ் மே டிஃபென்ஸ் சே ஜுடி படாய் डिफेंस मैन्युफैक्चरिंग से जुड़ी टेक्नोलॉजी और मैन पावर बनाने वाला सेंटर भी बनेगा. नई राष्ट्रीय शिक्षा नीति में जिस तरह शिक्षा, कौशल और स्थानीय भाषा में पढ़ाई इस पर बल दिया गया है, उससे इस विश्वविद्यालय में पढ़ने वाले छात्र छात्राओं को बहुत लाभ होगा. இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச மாநில ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.